Hi Ma, welcome to Padma's Designs. Ari chain stitch அடுத்து வந்து என்ன போஸ்ட் போட்டிருப்பேன் அதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டைரக்ஷன்ஸ் கிளாஸ் தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் வந்து 2 or 3 times போட்டு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னாட் போட்டு பழகிக்கோங்க. இது ரெண்டுமே போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ஷன்ஸ் கிளாஸு. இன்றைக்கி அந்த கிளாஸ் தான் எடுக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டைரக்ஷன்ஸ் கிளாஸில் இது வந்து ஜிக்ஸாக் டைப். இது வந்து நீங்கள் ஒரு 2 inches இந்த மாதிரி ஜிக்ஸாக் டைப்பாக போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து நீடியில் வந்து நேராக மட்டுமே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீடியில் வந்து நம்ம டைரக்ஷன்ஸ் ஏற்ற மாதிரி திருப்ப போகிறோம். இப்போது இது வந்து ஒரு ஷார்ப்பாக போட்டுக்கோங்க. அந்த எண்டில் வரப்போது வந்து லூப் வந்து சின்னதாக போடணும். இந்த எண்டில் மட்டும் செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வருவீங்க, அந்த எண்டு வரப்போது மட்டும் சின்னதாக போடுவீங்க அந்த செயின் வந்து. அப்போ தான் வந்து அந்த ஷார்ப்பாக கிடைக்கும். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு. இந்த மாதிரி நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். லூப் வந்து அந்த எண்டிங்கில் கரெக்டாக போடணும். இல்லை நீங்கள் வளைவு மாதிரி போட்டுட்டிங்கன்னா அது வந்து லூப் வந்து வளைவாக தெரியும். உங்களுக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கிறது தான் இந்த ஸ்டிச்சஸ் போட்டு பழகிறோம். ஒவ்வொரு டைரக்ஷனும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கர்வ் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வந்து நீடில் வந்து எந்த ரொட்டேஷனில் நம்ம கையை எப்படி திருப்பணுன்ற ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி போடுங்க. நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து அந்த பெண்டிங் மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். இப்போ நம்ம எப்போ ஒரு வண்டி பழக போகும்போது எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு கர்வ் ரோட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் இதுவும். நீடில் ப்ராக்டிஸ் வந்து நீட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஜிக்ஸாக்கில் போடுங்க. அந்த அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி வளைவாக போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ஷன்ஸில் போடுங்க. ஒரு ஸ்கொயர் டைப்பு உள்ளேருந்து அந்த ஸ்கொயர் வந்து வெளியில் கொண்டு வாங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் வெளியிலேருந்து உள்ளே கொண்டு போகணும். இந்த மாதிரி போடும்போது தான் உங்களுக்கு அந்த எட்ஜஸ்லாம் எப்படி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொண்டு வந்து உள்ளே கொடுத்து முடிங்க. இது வந்து நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா நான் அதில் கிளியர் பண்ணுறேன். கமெண்ட் பாக்ஸ்லையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது நான் போட்ட வீடியோவை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ண பிறகு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.